என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான நண்பா நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்தனுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு எல்லாமே கொடுத்துட்டீங்க, ஆனால் அதெல்லாம் விட உங்களை சம்பாரித்தா தான் பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். வெற்றி தோல்வி வந்து வந்து போகும் நண்பா, முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமான ஒரு விஷயம். ஸோ நான் எதுக்கு இப்போ அதை சொல்ல வரேன்னா, நம்ம சாண்டிகுமார் நண்பர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் அதில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பா நன்பி. இனிய இதயங்களே, சாண்டிகுமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு என் பார்வையில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒன்று இல்லை ரெண்டு. டீசர் சாங் இது ரெண்டுமே எந்த படத்தோடதுன்னா, ஜீவோ ஏட்டிக்கு விசில் போடு. என் பார்வையில் த கோட் டீசர் எப்படி இருந்துச்சு? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தரமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த டீசர் வந்து படத்துடைய ஒரு இன்டர்வல் பிளாக்காக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை தொடக்கத்திலே சொல்கிறாங்களே, அன்சீன் அன்ஹியர்டு அன்னோன் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அதனால் தளபதி இவ்வளோ நாள் வந்து மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், எல்லாராலையும் தேடப்படுற ஒரு ஆளாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீசர் முடிகிற சமயத்தில் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் ஒன்று காட்டினாங்க இல்லையா, அவரை வந்து தேடுற மாதிரி, அவரை வந்து சண்டை போடுற மாதிரி. அப்புறம் சின்ன தளபதி வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஷூட் போட்டுக்கிட்டு ஒரு லேபில் இருக்கிற மாதிரி, க்ளோன்லாம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் போல். டைம் ட்ராவல், க்ளோனு, இந்த மாதிரி என்னென்னமோ கொண்டு வர போகிறாங்கன்னு தோணுது. ஆனால் அதுதான், இது ஒரு இன்டர்வல் பிளாக்காக இருக்க போது தளபதி இங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவரை தேடுறாங்க. ஒரு பெரிய சேசிங் நடக்குது. ஹாலிவுட்டில் நிறைய சேசிங் பார்த்துருக்கோம், தமிழ் சினிமாவிலேயும் நிறைய சேசிங் சீன் இருக்குது, தளபதி படத்திலே இருந்திருக்கு. தளபதியோட மற்ற படங்களை தாண்டி இந்த படத்தில் சேசிங் சீன் செம்மையாக இருக்க போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். ரெண்டு தளபதி ஒரே பைக்கில் உட்காந்துக்கிட்டு தேட்டரில் தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போது இந்த சீனு. எனக்கு தெரிஞ்சு இது இன்டர்வல் விழாக்காக தான் இருக்கணும். விஎஃப்எக்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். படம் இந்த மாதிரி தான் இருக்க போதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் இது, எனக்கு மினி டீசர்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி தான் மேக்கிங் இருக்க போதுங்கிறத நமக்கு காட்டியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த டீசரில் பிடிக்காத விஷயம்னு சொன்னோம்னா, பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது இன்டர்வல் பிளாக்கில் வர மாதிரி இருந்தால் இதுக்கெல்லாம் பிஜிஎம் எப்படி போட்டிருக்கணும்? படத்தில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தளபதி விஜய் அவர்களுடைய லுக்கு, இந்த நெரைச்ச தாடி, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி காட்டுறாங்க இல்லையா, தரமாக இருக்காரு. கிளாஸ் வேறு ஒன்று போட்டிருக்காரு இல்லையா, பயங்கர மாசாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர ஸ்டைலாக இருக்காரு, நிறைய ஸ்டைலான ஃபைட் சீன்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கணும், ஸ்க்ரீனில் அவர் பார்க்கணுன்ட்டு இப்போவே ஆர்வம் பயங்கரமாக ஏற்பட்டுருக்கு. அந்த சின்ன தளபதி மாதிரி காட்டுறாங்க இல்லையா, அந்த கெட்டப் க்ளோனா டைம் ட்ராவலா? க்ளோனாக இருந்தால் நிறைய தளபதி காட்டுற மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டீசர் வந்தால் தான் இது என் இந்த படத்துடைய தீம் என்னன்னு நமக்கு அப்போ தான் கொஞ்சமாவது புரியும். வெங்கட் பிரபு தளபதி 68வது படத்தை இயக்க போகிறாருன்னு சொல்லும்போது ரொம்ப பயந்தேன். ஐயோ எப்படி பண்ண போகிறாரோ, கடைசி படங்கிற மாதிரி வேறு சொல்லிட்டாங்களா? எனக்குன்னா என்ன தான் மங்காத்த பெரிய வெற்றி படம் தான், மாநாடும் பெரிய வெற்றி படம் தான், நல்ல வித்தியாசமான கதை கலந்தான். ஆனால் இந்த டீசர் பார்க்கும்போது நம்ம நம்பிக்கையெல்லாம் பொய்யாயிடுச்சு. ஏதோ வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. கதையே கதைக்களமாகவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஹாலிவுட் படத்தில் இந்த மாதிரி ஜானர் கட்டாயமாக நம்ம பார்த்துருக்க போகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஜானராக இருக்க போகுது.
சின்ன சின்ன கண்கள் இந்த பாட்டு வந்து கேட்கும்போது இப்போலாம் பவதாரணி அவர்களும் ரொம்ப நல்லா பாடகர், அவங்க நல்லா பாடியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மெலோடி பாடல் வந்து தளபதி பாடி அதை கேட்குறதுக்கு. விண்டேஜ் தளபதி குரல் கேட்குற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அந்த விழிகள் விழி மூடிய கதை ஒன்று அந்த டோனில் இருக்குது, நல்லா இருக்குது. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பழைய படங்கள் ரொம்ப என்னை தொடும் தண்டல் ஒன்று தொடவில்லையா, அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணியிருக்கார் போல. உண்மையை சொல்லணும்னா பாட்டு கேட்கும்போதே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலங்க, இதான் உண்மை. ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்க கேட்க எனக்கு பிடிச்சிருச்சு, நல்லா இருக்குது பாட்டு, நல்லா இருக்குது. ஒரு மெலோடி சாங், ரொம்ப ஸ்லோவாக அப்படியே நல்லா போகுது. கபிலன் வைரமுத்து அவர்களுடைய வரிகள் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. மொத்த பாட்டிலையுமே வரிகள் ரொம்ப பிரமா. இந்த சுச்சுவேஷன் எப்படின்னா, தளபதி அவர்கள், ஸ்னேகா அவர்கள் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கா, அப்படி ஸ்னேகா அவர்களுக்கு வயிற்றுலேயும் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி, இந்த குடும்பத்தோட அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த பாடல் இருக்குது. இதுவேளை மூணு தளபதி ஆக்கியது இருக்குமோ, தளபதி விஜய் அவர்கள், ஸ்னேகா அவர்கள், வசீகரா டைமில் பார்த்த அந்த பேர் நல்லா இருக்குது.